ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் சரி அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 15th of October டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 12 o'clock ஆகுது. ஸோ கர்நாடகா ரைட் சீரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இன்னும் பார்க்கல அப்படின்னா வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், தாராளமாக வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் ரைடு எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிங்க. தட் வந்து ப்ரோ எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, என்ன ஆச்சு, அதை பற்றி வந்து க்ளீனாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட வந்து ஒரு சின்ன சின்ன ரைடாக இருக்கும்போது வந்து ஓகே அதோடைய எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து அதை பற்றி சொல்லிடுவேன். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைடுடைய பட்ஜெட் அதில் அதிகமாக வந்து சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெரிய ரைட்ஸாக இருக்கும்போது வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டு அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னுடைய கர்நாடகா ரைட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நாள் ரைடு, அந்த ரைடுடைய பட்ஜெட் என்னாச்சு, எங்கெங்க எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத பற்றி தான் வந்து ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்தவரை நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வெளியே பைக்கில் சுற்றிட்டே இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கின்னை வந்து கேர் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாவுடைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாராபன், சிலிக்கன், சல்ஃபேட், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் பேஸ்ட் இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் இருக்குது இதில். ஸோ அது மட்டும் இல்லை, இது வந்து ப்ரௌட்லி இந்தியன் ஓன்ட், ஆக்சுவலாக மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாவுடைய சார்கோல் ஆக்டிவேட்டட் ஃபேஸ் வாஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இதில் வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர் அண்ட் டீ ட்ரீ ஆயில் இருக்கிறதுனால வந்து எல்லா பொலிட்டன்ஸும் டர்ட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து சூட் ஆகும். ஸோ ஃபேஸ் அண்ட் நெக்கை வந்து வெட் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணி, ஸோ இதில் கொடுத்துருக்க ப்ரெஷ்ஷால் வந்து மசாஜ் பண்ணிட்டு ஃபேஸை வந்து கூல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வாவுடைய சார்கோல் ஸ்க்ரப், ஆக்டிவேட்டட் சார்கோல், ஆலிவ் ஆயில், விட்டமின் B3 அண்ட் B5 எல்லாமே இருக்குது இதில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸை கிளியர் பண்ணும், அது மட்டும் இல்லை போர்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணும். ஸோ ஃபேஸ்லையும் நெக்லையும் அப்ளை பண்ணிட்டு 2-3 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துடணும். ஸோ இதை வந்து வீக்லி வந்து 2x யூஸ் பண்ணால் போதும். வாவுடைய ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபேஸ் மாஸ்க், இதில் வந்து பேம்பு சார்கோல் ட்ரியால்ஸும் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்டோட செய்யப்பட்டது. தின் அண்ட் ஈவன் லேயராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 15-30 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து பீல் ஆஃப் பண்ணி எடுத்துடணும். இதை வந்து வீக்லி 1x யூஸ் பண்ணால் போதும், ஸ்கின் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் க்ளீனாகவும் வச்சுக்கலாம். வாவுடைய ஸ்கின் கேர் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம் அந்த ஆப் மூலயமா. ஸோ லிங்க் இஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன். அது மட்டும் இல்லை ப்ராடக்ட்டில் சைடில் இருக்கிற QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இதோடைய அத்தென்டிசிட்டியை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை ஒரு ஸ்கேனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அடுத்த வாட்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். அதை வந்து ஒரு 3 பார்ட்ஸாக எப்போவுமே வந்து டிவைட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். பெட்ரோலுக்கு, அதுக்கப்புறமா ஃபுட்டு, ஸ்டே. ஸோ இதை மூணு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான நம்மளுக்கு வந்து விஷயங்களே. இப்போ பைக்குடைய டோல் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ்ன்றதுனால அது எதுவுமே வந்து ஆட் பண்ணல. ஸோ எல்லாத்தையுமே வந்து மொபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். தட் வந்து எங்கெங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றத அப்படியே நான் சொல்கிறேன், நீங்கள் தாராளமாக அப்படியே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எனக்கும் போனி ப்ரோக்கும் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 52,716 ரூபாய் இருக்கு ஆக்சுவலாக. அதில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 25,986 ரூபீஸ் நான் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ அதான் ரெண்டு பேருமே வந்து அப்படியே டோட்டலாக வந்து ஷேர் பண்ணி, இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எல்லாமே சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சிருக்கோம். பட் ஆனால் வந்து அதை தவிர்த்து பைக்குக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த போகிற வழியில் வந்து மெக்கானிக் செட்டில் இது பண்ணுறது அதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக செலவு வச்சார், எதுவுமே வந்து ஆட் பண்ணல. ஸோ பெட்ரோலுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ இது 25,000 வந்து அவ்வளோ வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்து பட்ஜெட் போடல. பட்ஜெட் வந்து போட்டது வந்து பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக நாங்கள் வந்து கேன்சல் பண்ண பிளேசஸ் எல்லாத்தையுமே சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் தான் பட்ஜெட் போட்டிருந்தோம். பட் ஆனால் ஏன் 25,000 போச்சு அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோலுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8,000 ரூபீஸ் வந்து செலவு பண்ணியிருந்தேன். போனி ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7,000 ரூபீஸ் செலவு பண்ணியிருந்தார். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஓவராலாக வந்து பெட்ரோலுக்கான காஸ்ட்டு. கிட்டத்தட்ட வந்து 3,000 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ பெட்ரோல் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஃபுல் டேங்க் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு டிஃப்ரென்ஸ் வரதான் செய்யும். ஸோ அதனால் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8,000 ரூபீஸ்க்கு வந்து பெட்ரோல் மட்டும் செலவாயிருக்கு. ஸோ கணக்குபடி அண்ட் ரூம்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ஒரு ரெண்டு மூணு பிளேசஸில் பார்த்திங்கன்னா மீன்ஸ் வந்து ஸோ உடுப்பி, ஹம்பி இந்த ரெண்டு பிளேசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கவுட் சர்ஃபிங் வந்து பண்ணியிருந்தோம் நானும் வந்து போனி ப்ரோவும். மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரூம் எடுத்திருந்தோம். சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா கூர்க்கு போயிருந்தோம். கூர்க்லேருந்து உடுப்பி, உடுப்பிலேருந்து மறுபடியும் அகும்பே போயிட்டு மறுபடியும் உடுப்பி வந்துவிட்டோம். மறுபடியும் உடுப்பிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா முருகேஸ்வரா, தென் வந்து முருகேஸ்வரா போயிட்டு அப்படியே அங்கேருந்து கோகர்ணா போனோம். ஸோ கோகர்ணாலேருந்து வந்து டேண்டலி, டேண்டலிலேருந்து பார்த்திங்கன்னா ஹம்பி. ஸோ ஹம்பிலேருந்து சிவமோகா வியா ஜாக் ஃபால்ஸு. ஸோ சிவமோகாலேருந்து சிக்மங்களூர், சிக்மங்களூர்லேருந்து சென்னை. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 டெஸ்டினேஷனு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டெஸ்டினேஷனை வந்து கவுச் சர்ஃபிங் பண்ணியிருந்தோம். மீன்ஸ் வந்து ஃப்ரீயாக ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு 2 டேஸ் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். 4 நாள் வந்து பார்த்திங்கன்னா கவுச் சர்ஃபிங்லேயே போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 18 நாள் இருந்தோம், அதில் வந்து 4 நாள் போயிடுச்சு. இந்த மாதிரி மீதி வந்து 14 நாள் இருந்தது. ஸோ 14 நாளுக்குமே வந்து ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலையும் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸு. கூர்க்கில் வந்து ரூம் எடுத்திருந்தது வந்து பார்த்திங்கன்னா பர் பர்சன் 600 சம்திங் என்னமோ வந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் உடுப்பி வந்து போகிற வழியிலே வந்து முன்னாடி ஒரு நாள் வந்து ஒரு ரூம் எடுத்திருந்தோம் ஒரு இடத்துல. ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 1,000 ரூபீஸ் சம்திங் என்னமோ பர் பர்சன் என்னமோ வந்தது அங்கே. ஸோ மொத்தமாக ஸ்டேக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-11,000 என்னமோ வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 கிட்டத்தட்ட ஸ்டேக் மட்டுமே வந்துருச்சு. ஏன் வந்து பார்த்திங்கன்னா கோகர்ணாவில் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து டேண்டலி போயிருந்தோம். டேண்டலியில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம்.
ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் ஆச்சு. அதுக்கு பர்சன் 1000 ருபீஸ் ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு 4000 ருபீஸ் ஆச்சு. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபுட்டு. ஸோ ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ்வலாக வந்து ரைடு போகிறேன் அப்படின்னா வந்து நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். அது வந்து எல்லாருமே தெரியும். மார்னிங் வந்து டீ பிரேக்ஸ் அந்த மாதிரி தான் வந்து எடுத்துகிட்டு இருப்பேன். நைட்டு தான் பார்த்திங்கன்னா ஒரு ரெடியாக போய்ட்டு சாப்பிடுவேன். ஸோ வரனா வந்து இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா மூணு வேலையும் வந்து நல்லா மூக்கு பிடிக்க எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்லேயும் பயங்கரமாக கட்டின்னு இருந்தோம் நாங்கள். ஃபுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 to 700 ருபீஸ் வந்து ஈஸியாக செலவாகிட்டு இருந்தது. ஸோ நைட் மட்டுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிருக்க இடத்துல வந்து சுற்றி முற்றி அதெல்லாம் வந்து பாப்புலராக இருக்க பிளேஸஸ்க்கு அங்கே போய் சாப்பிட்றது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட் அதிகமாகவே போயிட்டு இருந்தது. ஸோ நைட்டு மட்டுமே வந்து இப்போ 400 ருபீஸ் அந்த மாதிரி வருது. ஸோ சில இடத்துல ஸோ கோக்கர்னால் வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் ஆச்சு. ஸோ அது மாதிரிலாம் ஆச்சு. ஸோ ஃபுட்டுக்கு மட்டும்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 to 7000 வந்து பார்த்திங்கன்னா செலவாயிருக்கும். ஸோ ரூமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10000, ஃபுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7000 வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பெட்ரோல் கன்வீனியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8000. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 5000 அதுக்கு மட்டுமே ஃபுட்டு ஸ்டே இதுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா 18 நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து 10 locations அவ்வளோ ஆயிடுச்சு. கொஞ்சம் அதிகம்தான் என்னுடைய பட்ஜெட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போயிடுச்சு. மட்டும்னாலுமே வந்து அது காமனாக நடக்கிறது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதான் ஒரு 2-3 locations வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பே பண்ணாமல் ஸ்டே பண்ணலாம் வந்து கொஞ்சம் காசு வந்து சேவ் பண்ணிட்டோம். இதில் வர நான் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பைக்குக்கு வந்து அந்த ஆயில் சீலிங்லாம் வந்து மாற்றியிருந்தேன். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2500-3000 ஆச்சு. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து இந்த சைட் செலவுகள்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ அதெல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30000 கிட்டத்தட்ட வந்து ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து அங்கே சிக்மங்களூர்லேருந்து சென்னைக்கு வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 30000 ருபீஸ். ஸோ யூஸ்வலாக வந்து நான் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன் பட்ஜெட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து கர்நாடகா வந்து ஃபுல்லாக ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா நாங்கள் வந்து பிளான் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லொக்கேஷன் தான், 3 லொக்கேஷனாக வந்து பார்த்திங்கன்னா கேன்சலே பண்ணோம். ஸோ வந்து மற்றபடி எல்லா லொக்கேஷனுமே மோஸ்ட்லி எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி கர்நாடகா வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ டோட்டலாக வந்து அதான் ஒரு 25 டேஸ் இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக வந்து கர்நாடகா கவர் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து நீங்கள் சொலோவாக போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த கவுச் சர்ஃபிங் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து தாராளமாக அது மூலியமாக வந்து ஸோ அந்த கவுச் சர்ஃபிங் அந்த ஒரு இது மூலியமாக கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரூம்ஸ் வந்து போகிற இடத்துல ஃப்ரீயாக ஸ்டே பண்ண முடியும். ஸோ அது ஒரு கம்யூனிட்டி மாதிரி. ஸோ அதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சிங்கனதுக்கப்புறமா வந்து அதை வந்து இன்வால்வ் ஆகுங்க. ஸோ அப்படின்னா வந்து ரூம் காஸ்ட் எல்லாமே சேர்த்து வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30000 கர்நாடகா ஃபுல் ரைட் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 20 to 30000 ஆகிடும். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அது எல்லாமே உங்களை பொறுத்து தான் இருக்குது. எனக்கு வந்து இவ்வளோ செலவு இருக்குது. ஸோ இதை தான் வந்து சரி ஓகே இந்த ஒரு வீடியோ பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சிக்கிறேன் கைஸ். ரொம்ப வந்து இழுத்து இழுத்து எடுத்துகிட்டு போய் நம்மள வீடியோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கணும்னு நினச்சேன். ஸோ சீ பீப்பிள் இந்த நெக்ஸ்ட் வீடியோ டெல் சனி ஆஃப் ஃபியூச்சர் ஆஸ் யூஸ்வல் ஜஸ்ட் ஹீட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் அகைன் கைஸ். ஸ்டார்ட் அப் பை சேனல் புதுசாக என்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேன். பை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.